கனிம வளங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கே அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கனிம வளங்கள் மீதான வரி தொடர்பாக மாநில அரசுக்கே அதிகாரம் உள்ளதாக தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். கனிம வளங்கள் மீதான வரி விதிப்பதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய 9 நீதிபதிகள் விசாரித்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டது. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டப்படி 1957 கீழ் கனிம வளங்கள் மீதான வரி விதிப்பதற்கு இருந்த உரிமை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கப்பட்டதா என்பதை குறித்து வழக்கானது விசாரிக்கப்பட்டது. இரு தீர்ப்புகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது ராயல்டி எனப்படுவது வரியின் வகைப்பாட்டிற்கான வரவு இல்லை என்றும், ராயல்டி என்பதை வரி வகை பாட்டிற்குள் கொண்டு வந்தால் முன்பாக வழங்கப்பட்ட இந்தியா சிமெண்ட் தீர்ப்பு ஆனது தவறு என்று தீர்ப்பானது வழங்கியிருக்கிறது. சுரங்க நடவடிக்கைகளில் செலுத்தப்படும் ராயல்டி என்பது வரி அல்ல என்று உச்சநீதிமன்றம் தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 9 நீதிபதிகள் கொண்ட இந்த அரசியல் சாசன அமர்வு வழக்கை விசாரித்த நிலையில் 8 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பையும், அந்த அமர்வில் இருந்த நீதிபதி நாகரத்னா மாறுபட்ட ஒரு தீர்ப்பையும் தற்போது வழங்கியிருக்கிறார். பெரும்பான்மை நீதிபதிகள் ராயல்டி என்பது வரி அல்ல என்ற தீர்ப்பை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். இவற்றின் அடிப்படையில் பார்த்தால் என்ட்ரி 50 பட்டியல் ஒன்றில் கீழ் கனிம உரிமைகளுக்கு நாடாளுமன்றத்தால் வரி விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதன் மூலம் தொடர்பான உரிமைகளுக்கு வரி விதிக்கும் மாநில அரசுகளின் உரிமைகளை உறுதி செய்து தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எனவே நாடாளுமன்றம் ஒரு வரம்பை விதிக்காத வரை கனிம உரிமைகள் மீது வரிகளை விதிக்கும் மாநிலத்தின் உரிமை பாதிக்கப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணா.